வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்னுடைய உபகரணம்னு பார்த்தீங்கன்னா மாட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரி அதோடய பேட்டரி கண்டிஷனை செக் பண்ணுறது ஒரு சிம்பிளாக நம்ம தேர வச்சு பார்க்கலாம். அதுமாதிரி பேட்டரி எப்படி கண்டிஷனாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். நானும் ஆட்டோ வச்சிருக்கேன், அதனால் என்னோடய ஆட்டோவில் வர பிரச்சனை அது எப்படி சரி பண்ணுறது ஒரு சில விஷயத்தெலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் மல்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில நண்பர்கள் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக லோக்கல் கடையிலே கிடைக்கும், இது 120 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும். நான் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இதான் டிசி 20 வச்சோன்னு வைங்களா, டிசி 20 வச்சோன்னா நம்ம ஆட்டோ வந்து 12 வோல்ட்டா, அதனால் எவ்வளோ ஒன்று காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா காட்டுற மாதிரிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கலரை வந்து பாசிட்டிவ்லையும் கருப்பு கலரை வந்து நெகட்டிவ்லையும் வச்சிடுறேன். நெகட்டிவ்லையும் வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ, 12.32 வோல்ட் காட்டுதா. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து வண்டி வந்து செல் போட போகிறோம். செல் போடும்போது எப்படி பேட்டரி வோல்டேஜ் டவுன் ஆகுதா இல்லை சார்ஜிங் சார்ஜ் ஆகுதா அப்படின்லாம் செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கணும். அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேட்டரி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஒரு 11 இந்த ரம் சம்திங் வந்துச்சு. அப்படி வந்தாலே பேட்டரி கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் 10 கீழே போச்சுனாலே பேட்டரி வீக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு ஹெட்லைட்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு அப்புறம் செல் போட்டு பாருங்கள். அப்படி செல் போட்டு செல் மோட்டர் ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் பேட்டரி கண்டிஷனாக இருக்குன்னு அர்த்தம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா பேட்டரியோட வாட்டர் லெவலையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே வண்டியில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஆட்டோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது, இன்னும் பேட்டரியில் எந்த கம்ப்ளைண்ட்மே வரல. கரெக்டாக வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆட்டோவில் எந்த பிரச்சனையும் வராது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா எதுவும் ஒயரிங் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அப்போயே பார்த்துருங்க. சின்ன சின்ன ஒயரிங் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை அப்போயே பார்த்துருங்க. ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன் பேட்டரி கண்டிஷனும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து எப்போயுமே பேட்டரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.